இப்ப நீங்க பிரிவில் பார்க்குற இந்த இன்ஸ்டாகிராம் இருக்க இந்த பஸ் கட் பண்ணி மெஷன் அப்படி நீங்க கேப்கட்ல மிகப்படுறோம் சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரெண்டு பாட்டா ஸ்பிட் பாட்டு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருக்கும் நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ அப்படியே கண்டினியூ ஆகும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க ஃபஸ்ட் நீங்க என்ன பார்த்தீங்கன்னா போய்ட்டு உங்களுடைய வீடியோ இம்போர்ட் பண்ணிக்கோங்க எந்த இடத்துல அந்த எஃபெக்ட் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல டைமெ வச்சுட்டு கீழே பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரீஸ் பண்ணதையுமே பாத்தீங்கன்னா மேல ஃபுல் ஸ்க்ரீன் பட்டன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி ஸ்கிரீன் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு இந்த நீங்கள் அடோ பேக் பேக்ரவுண்ட் ரிமூவர் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு அங்கே உங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணி உங்களுடைய பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க பேக்ரவுண்ட் ரிமூவர் ஆப் பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன் பண்ணிக்கோங்க ஃப்ரீ தான் உள்ள பண்ணதுமே அப்லோட் போட்டோன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணதுமே உங்க கேலரிக்கு ரீடெரெக்ட் ஆகும் அங்கே நீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த போட்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா கிராப் பண்ண சொல்லும் நமக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் தேவைப்படுது அப்படிங்கிறதுனால நம்ம கிராப் பண்ண தேவையில்லை ஸோ மேல நெக்ஸ்ட் கொடுத்து இந்த பேஜுக்கு வந்து கொண்டு வந்துருங்க கொண்டு வந்ததுமே பாத்தீங்கன்னா கீழே மேஜிக் டூல் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு பிரெஷ் சைஸ் எவ்வளவு வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஒரிஜினல் வீடியோ பாத்தீங்க அப்படின்னா பாட்டம் ஒரு லேயராகவும் டாப் ஒரு லேயராகவும் வந்து கட் பண்ணி அதை ஜாயின் பண்ண மாதிரி எடிட் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி தான் நம்மளும் பண்ண போகிறோம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பாட்டம் லேயரை பார்த்திங்கன்னா நம்ம எடிட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்காக பார்த்திங்கன்னா நீங்கள் பாட்டம் லேயரை விட்டுட்டு மிச்சருக்கு லேயர் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ரிமூவ் ஆயிரும் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபெதர் பார்த்திங்கன்னா ஆட் பண்ண சொல்லும் அதாவது எஜஸ் பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக இல்லாமல் ஸ்மூத் பண்ணி கொடுக்குறக்காக அது உங்களுக்கு எவ்வளோ வேல்யூ வேணுமோ அதை செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்திங்கன்னா சேவ் ஆயிரும் இதே மாதிரி நீங்கள் இப்போ நமக்கு கீ லேயர் வந்து கிடச்சிருச்சு இப்போ நமக்கு மேல் லேயர் வந்து வேணும் ஸோ இதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதே மாதிரி அதே ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணிட்டு மேஜிக் டூவில் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் இப்போ தரையை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா போதும் மேலே இருக்க லேயர் வந்து கிடச்சிரும் ஃபஸ்ட் நீங்கள் ரெண்டு ரெண்டு வீடியோ இம்போர்ட் பண்ணிக்கோங்க இம்போர்ட் பண்ணிட்டு அந்த ரெண்டு வீடியோ மாறுற இடத்துல பார்த்தீங்கன்னா டைம் என்ன வச்சு ஃபஸ்ட்டு உங்களுடைய பஸ் கட் அவுட்டோட இமேஜ் எடுத்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க இம்போர்ட் பண்ணதையுமே அதை நீங்கள் அலைன் பண்ணிக்கோங்க டியூரேஷன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அலைன் பண்ணிட்டு அந்த பஸ் ரெண்டாவது வீடியோ எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை வச்சுட்டு மேலே பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம் டூல் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணதையுமே இப்போ இந்த இமேஜோட ஸ்டார்டிங்கில் டைம் என்ன வச்சுட்டு உங்களுக்கு எந்த சைட்லேருந்து இமேஜ் வரணுமோ அதை நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக லெஃப்ட் சைட் மூவ் பண்ணுறேன் மூவ் பண்ணிட்டு அந்த ரெண்டு கீ ஃப்ரேம்க்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா டைம் வச்சுட்டு உங்களுக்கு சைடில் கிராஃப்ட் கிரியேட் ஆயிருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு கேஸ் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிராஃப் வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அட்டோட் அனிமேஷனோட இன் அனிமேஷனை பார்த்தீங்கன்னா ஸ்மூத் பண்ணுறக்காக நெக்ஸ்ட் நீங்க பாட்டம் லேயர் ஓவர் லே கொடுத்து இம்போர்ட் பண்ணிட்டு அந்த பஸ்ஸிலோட பாட்டம் கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்திங்க அது முடிகிற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் கீ ஃப்ரெண்ட் உள்ள கிளிக் பண்ணிட்டு இப்போ அந்த இமேஜோட ஸ்டார்டிங் டைம் கொண்டு வந்து வச்சுட்டு நீங்கள் எந்த சைட்லேருந்து வரணுமோ நீங்கள் வச்சுக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இருந்து மேலே வர மாதிரி வைக்கிறேன் ஏன்னா பாட்டம் லேயர் அப்படி வச்சா கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும் அப்படிங்கறதுனால இதுலேயும் அனிமேஷன் ஸ்மூத் பண்ணுறதுக்காக கிராஃப்ட் உள்ள கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த கிராஃப் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க சேம் இதே ப்ராசஸ் நீங்க டாப்ல இருக்கும் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டக்கரான ஒரு கட் அவுட் அனிமேஷன் வந்து கிடைச்சிரும் இந்த டூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்க இந்த டூட்டோரியல் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க இந்த வீடியோ தோறது பெரிய பெரிய வீடியோஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்பிட் பண்ணி ஸ்பிட் பண்ணி போடலாமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்க அடுத்த வீடியோ பாக்கலாம் சாரி பாபா